So, in the sambar thola vechu oru kalyana veetu sambar quick ah eppadi pannanu nu paakalam. Hello everybody, welcome to Soul of Sumi. Iniki nama Soul of Sumi channel la ena special na sambar podi. Last time gama gama nu rasa podi pannapo nariya per vandu romba yummy ah irukunte romba welcome pannanga andha rasa podiya. So adhe mari comment box la nariya per sambar podi, andhra podi indha mari different ana podi vagaiyangala podunga appadina ketirukanga. Indha special homemade sambar podiya vechu gama gama nu veede manakkara mari Kalyana Veetu Sambar, எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தோரம் பருப்பு 2 to 3 டேபிள்ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 to 3 டேபிள்ஸ்பூன், வரமல்லி 1 கப், கடலை பருப்பு அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன், 1 கால் டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 10 to 15 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். சோ நம்ம சாம்பார் பொடிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து 1 by 1 ஆ போட்டு dry roast பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு அரோமா வந்ததுமே பவுடர் பண்ணி வச்சுக்க போறோம். So first pan காயணும் வரமல்லி போடுறேன் நல்ல dry roast பண்ணிக்கணும் வரமல்லியோட சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் கடலை பருப்பு இப்போ தோரம் பருப்பு போடுறேன் அரோமா வரும்போதே நமக்கு தெரியும் கொஞ்சம் நல்ல dry roast ஆயிட்டு இருக்குன்னு சோ அப்ப நம்ம 1 by 1 ஆ மத்த இன்கிரிடியன்ட்ஸும் ஸ்லோவா ஆட் பண்ணிரலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் ஒரே அளவு அதை விட டபுள் மடங்கு மல்லி வெந்தயம் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் குருமிளகு 1 டீஸ்பூன் சோ நல்ல dry roast ஆயிட்டு இருக்கு சோ லாஸ்டா நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்க போறோம் நீங்க வறுக்கறப்பவே தெரிஞ்சிரும் இது ஒரு கமகம சாம்பார் தூளுண்டு சோ இதோட காம்ப கிள்ளி போட்டுருங்க நான் அளவா தான் சேர்த்திருக்கேன் இது ரொம்ப காக்காது இன்னும் ஸ்பைஸ் வேணும் நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ நல்ல அந்த ஸ்மோக் வருது சோ இதுதான் ரைட் டைம் நம்ம இறக்கிரலாம் எடுத்து பவுடர் பண்ணலாம் பாருங்க கோர்ஸா பவுடர் ஆயிடுச்சு சாம்பார் தூள் ரெடி சோ இந்த சாம்பார் தூளை வச்சு ஒரு கலையன விட்டு சாம்பார் குயிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற என்ன காய்கறி இருந்தாலும் இந்த கலையன விட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாங்க ஸோ நான் இன்றைக்கி வீட்டில் வச்சுருக்கிற கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கைக்காய் முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கலையன விட்டு சாம்பாருக்கு ஸோ முருங்கைக்காய் வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இது பேரே சாம்பார் வெங்காயம் ஸோ இது இல்லாமல் சாம்பாரே வைக்க முடியாது ஸோ கண்டிப்பாக சாம்பார் வெங்காயம் போட்டே ஆகணும் ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வச்சுருக்கேன் லைட்டாக ஆயில் ஊற்றி சூடு பண்ண போகிறேன் ஆயில் வந்து நான் இன்றைக்கி ரெகுலர் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ரெகுலர் எண்ணெயில் தான் வைக்கிறேன் கடுகு கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் எப்போவுமே வெந்தயம் சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம் சாம்பார் தாளிப்பில் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டாலும் தப்பு இல்லை வெங்காயம் வணங்கினதுமே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சாம்பார்னு சொல்லுவாங்க ஸோ வெங்காயம் போட்டால் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் இதெல்லாம் என்னோடய தோட்டத்தில் விளைஞ்சது கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான் போட்டுட்ருக்கேன் ஸோ எல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷு ஆர்கானிக்னாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் இந்த காய் தான் போடணுன்ட்டு இல்லைங்க எந்த காய் வேணாலும் போடலாம் கேரட் போடலாம் பீன்ஸ் போடலாம் வீட்டில் நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ அதை போட்டு கம கம்மன்னு ஒரு கல்யாண சாம்பார் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் காயில் நல்லா உப்பு பிடிக்கும் சில்லி பவுடர் சில்லி பவுடர் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூளை போட போகிறோம் சில்லி பவுடர் போட்டதுனால நான் இதோட 2 டேபிள் ஸ்பூன்
சாம்பார் தூள். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ காய் வெந்துட்டுருக்கிற டைமில் நான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை போட்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகணும். துவரம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 கொஞ்சம் மிளகு, ஜீரகம், 1 கொஞ்சம் வெந்தயம், 1 4 வரமிளகாய், 1 கடைசியாக துருவி வச்சிருக்கிற தேங்காய். ஸோ கொஞ்சமாக உப்பு. ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் புளி தண்ணி காய்ச்சி கரைச்சி ஊற்ற போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் சைஸ்க்கு லெமன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தக்காளி ரொம்ப இருக்கிறதுனால புளி கம்மியாக போடலாம். ஸோ சாம்பார் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ பேஸ்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணலாம். அடுத்தது சாம்பாருக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் பருப்பு வேக வச்சு வைக்கணும். ஸோ நான் இதில் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, நிறையா பூண்டு, தக்காளி ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு ஆல்ரெடி வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். ஸோ நான் இதை வந்து இப்போ ஃபைனலாக இதில் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் அதே தான், துவரம்பருப்பு 1 கப் எடுத்தோன்னா பாசிப்பருப்பு அதில் பாதி எடுத்தால் போதும். பருப்பு ஆட் பண்ண சாம்பார் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, தண்ணியாக வேணுமோனா தண்ணியாக, இல்லை திக்காக வேணும்னா திக்காக சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணும் தண்ணியை, நான் மீடியமாக வைக்கிறேன். நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல. தண்ணி ஊற்றியாச்சு. நீ சாம்பார் கொதிக்கிட்டோம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து கொத்தமல்லி போட போகிறேன். கொத்தமல்லி போட்டாலே நல்ல கம கமனு வாசனை வரும். சாம்பார் நுர கட்டிருச்சு. சாம்பார் ஆல்மோஸ்ட் டன். ஸோ கடைசியாக ஃபைனல் டச், கொஞ்சம் தாளித்து மேலே கொட்டிட்டு சாம்பார் இறக்கிடலாம். ஸோ கொஞ்சம் ஆயில். ஸோ தாளிப்புக்கு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய். தாளிப்பு முடிஞ்சது. இதை அப்படியே சாம்பாரில் ஊற்றிட்டா கம கம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. ஸோ இதில் ஃபைனல் டச் நெய். ஸோ நெய் சும்மா 1 to 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ கம கம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அக்கம்பனியாக ஒரு தோசை ஊற்றிருக்கேன். டேஸ்ட் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தோசை இருக்குது, சாம்பார் இருக்குது, கூட இன்னொரு ஐட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்னென்னா தேங்காய் சட்னி. இது வெறும் தேங்காய் சட்னி இல்லை, சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி. இதோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு மேலே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணான்னா வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ சாம்பாரை டேஸ்ட் பார்த்துடலாமா? பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம கல்யாண சாம்பார் கம கமன்னு. ஸோ டேஸ்ட் பார்க்குறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியல, டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. தோசையும் அரைச்சி விட்ட சாம்பார், கல்யாணம் விட்டு சாம்பாரும், சரவண பவன் ஸ்டைல் சட்னியும் அமோகமாக இருக்குது.
அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல, அதாவது டிப்பிக்கல் கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பாராகவே வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஸோ லவ் சுமி. மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.